தலைவரோட ஜெயிலர் படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சனோட டைரக்ஷனில் இப்போ உருவாக போகிற படம் தான் ஜெயிலர். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்சன் வந்து ஆல்ரெடி விஜய் வச்சு பீஸ்ட் எடுத்திருந்தார். ஆனால் அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறலை. ஸோ நெல்சன் மேலே வந்துட்டு எல்லாருமே வந்து நிறைய விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஹீரோ கொடுத்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் தலைவரை வேற வச்சு பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியும், தலைவர் வந்துட்டு வேணாம் நெல்சன் பீஸ்ட் படம் பார்த்துட்டு நெல்சன் வேணான்னு சொன்ன மாதிரி நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு உறுதியாயிடுச்சு. ஸோ மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தது. ஏன்னா படம் ட்ராப் பண்ணாங்க, தலைவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள்லாம் போகுது. தலைவரே வந்து ஸ்கிரிப்டை வந்து பார்த்துட்டு தான் ஓகே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நல்லபடியாக ஸ்டார்ட் ஆனால் ஓகே தான், நல்லபடியாக படம் வரணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நெல்சனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடிதான் பீஸ்ட் படம். அதே மாதிரி நம்ம தலைவர் வந்துட்டு கடைசியாக சிவாவோட டைரக்ஷனில் அண்ணாத்த பண்ணியிருந்தார், அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெல்சனோட படமும் ஃப்ளாப்பு, அண்ட் அண்ணாத்த வந்துட்டு ஓரளவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் இது. ஜெயிலர் படத்தில் தான் தெரியும் நெல்சன் வந்து ப்ரூவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது ஜெயிலர் படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக போகும், நெல்சன் வந்து நிரூபிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்டே சொல்லுங்கள்.